சென்னை கொளப்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் வரை செல்லக்கூடிய முக்கிய சாலை மிகவும் மோசமாக உள்ளதால் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்வோர் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மழைநீர் தேங்கி நிற்கும் சாலையில் அடிக்கடி விபத்து நிகழ்வதாகவும் பகுதி மக்கள் கூறுகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சோமசுந்தரம் அளித்த களத்தகவல்களை இனி பார்க்கலாம். தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது சென்னை அருகே உள்ள கொளப்பாக்கம் முதல் பல்லாவரம் வரை செல்லக்கூடிய ஒரு இணைப்பு சாலையாகும். இந்த சாலை தற்போது பார்ப்பதற்கு குண்டு குழியமாக காட்சியளித்து வருகிறது. இந்த சாலையில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. இதன் காரணமாக இந்த சாலை தற்போது குண்டு குழியமாக காட்சியளித்து வருகிறது. அது மட்டுமின்றி அந்த பணி மந்தகதியில் நடைபெற்று வருவதால் இந்த சாலையை கடக்க முடியாம வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக கொளப்பாக்கம் முதல் குன்றத்தூர் செல்வதற்கு 10 கிலோமீட்டர் ஆகும் என்ற நிலையில் இந்த சாலை வழியாக பயணித்தால் 5 கிலோமீட்டர் மட்டுமே ஆகும் என்பதால் இந்த சாலையை அதிக அளவில் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக காலை மற்றும் மாலை வேளைகளில் பள்ளி கல்லூரி சென்று வரக்கூடிய மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் இந்த சாலையை கடக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இந்த சாலை பார்ப்பதற்கு தற்போது மோசமான ஒரு சூழ்நிலையில் உள்ள காரணத்தால் பொதுமக்கள் இந்த சாலையை வேகமாக சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் விபத்தில் அதிக அளவில் சிக்குவது வாடிக்கையாக இந்த சாலையில் அமைந்து வாடிக்கையாகி உள்ளது. குறிப்பாக இந்த சாலையை வேகமாக சீரமைத்து தர வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்காக செய்தியாளர் சோமசுந்தரம்.